ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திறந்திடு சிசை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, சத்தானதும் சுவையானதுமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வெந்தயம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப குளிர்ச்சியான டிஷ் தான். சம்மருக்கு வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியான டிஷ். இதை செஞ்சு பாருங்கள். இப்போது இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களை இப்போது பார்க்கலாம். நல்லா உரித்து வச்ச பூண்டு நிறையா எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், புளிக்கடைசல், மிளகாய்த்தூள், கடுகுலந்து, வெந்தயம், மசால்தூள், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் தேங்காய். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காயை ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி எடுத்தோல அதை அறுத்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தனியாக வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி குறகுறப்பாக கிடைக்கும். தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வாணலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது, அப்புறம் குளிர்ச்சியானது கூட. அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகுலந்து சேர்க்குறோம். அது வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும். அப்போ குழம்பு வந்து நமக்கு நல்லா வராது. இப்போ கருவேப்பிலை சேர்க்குறோம். சேர்த்துட்டு அடுத்து உரித்து வச்சு வெட்டிய சின்ன வெங்காயத்தையும் சேர்க்குறோம். நிறையா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம். அப்போ தான் குழம்பு வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா உருக்கு வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த பூண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும். இது வந்து வதங்கி ஓரளவுக்கு நல்லா அது என்ன சொல் ப்ரௌனிஸாக வரணும். வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, மசால் தூள் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மசால் தூள் வந்து எங்கள் அம்மா எனக்கு வந்து வீட்லேயே செஞ்சு கொடுத்தது. இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசால் தூள் நீங்கள் வீட்டில் செஞ்ச மசால் தூள் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுவே உங்களுக்கு வீட்டில் செஞ்ச மசால் தூள் இல்லை அப்படின்னா, கடைகளில் கிடைக்கிற குழம்பு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரம் கம்மியாக இருக்கனால நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த குழம்புத்தூளில் காரம் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மசால் போட்டு வதக்கும் போது ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மசால் கருகாமல் இருக்கும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். மசாலையும் போட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்க்கணும். எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அப்புறம் நம்ம சேர்த்த மசால் தூளும் வதங்கணும் நல்லா. அப்புறம் தேங்காயும் நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தான் நமக்கு தேவையான அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா குழம்பு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இப்போ அது மசாலாலாம் சேர்ந்து நல்லா இப்படி வதங்கி சுருளை வதங்கி வந்த பிறகு தான் நம்ம வச்சுருக்க புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணணும். புளிக்கரைசல் ஆட் பண்ண பிறகு நம்ம மசாலோட பச்சை வாசனை போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா வத்த விட்டு சுருளை வத்த விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான சுவையான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்றதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சைவம் முதல் அசைவம் வரை எளிய முறையில் சமைக்க திறந்திடு சீசே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.